ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சஞ்சய். இதுதான் உங்களின் என்சிஆர்டி கிளாஸ் 10th அண்ட் 11th தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, என்சிஆர்டி கிளாஸ் 11th ஃபிசிக்ஸ் சாப்டர் 1 யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் இந்த லெசனோடைய பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 3 வீடியோ வரைக்கும் வந்து நான் பிளேலிஸ்ட் மேக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்டோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த பார்ட் 4ல வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வந்து எப்படி குவான்டிட்டிஸுடைய டைமென்ஷனாக கண்டுபிடிக்கிறது, அது வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸை வச்சு பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னுச்சிங்கன்னா, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ பார்த்து பல விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது போல் பல வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நான் இந்தமாரி எப்பப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அது உங்கள் ஃபோனுக்கு உடனே கூடன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதை பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, வந்து எப்படி வந்து குவான்டிட்டிஸோடைய டைமென்ஷனாக கண்டுபிடிக்கிறது, அதில் நிறையா சம்ஸ் தான் வந்து நான் கேட்டிங்கன்னா சால்வ் பண்ண போகிறோம். நம்ம போன வீடியோவில் வந்து என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணோன்னா ஒரு குவான்டிட்டியோடைய டைமென்ஷனை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இந்த குவான்டிட்டிஸோடைய டைமென்ஷன்லாம் கண்டுபிடிக்கலாம். ஓகே சரி ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏரியாவோடைய டைமென்ஷன் கண்டுபிடிக்கலாமா? ஸோ பேசிக்காக ஸ்டெப் நம்பர் 1 என்னாது, ஸ்டெப் நம்பர் 1 என்னாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவுடைய ஃபார்முலா எழுதணும் கரெக்டாக. ஸோ அப்போ ஏரியாங்கிறது என்னாது, ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இல் டு பிரெத். ஓகே, ஸோ எல்லுங்கிறது லென்த்து, பீங்கிறது பிரெத். இதுதான் வந்து நான் கேட்டிங்கன்னா ஏரியாவுடைய ஃபார்முலா கரெக்டாக. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்த லென்த்து பிரெத் இருக்குல்ல, இந்த ரெண்டு குவான்டிட்டியை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வந்து டைமென்ஷனல் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ டைமென்ஷனல் சிம்பிளும் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்துருப்போம். ஸோ டைமென்ஷனல் சிம்பிளாக நெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, எல்லுங்கிறது லென்த்தா, ஸோ லென்த்துங்கிறது வந்து கேபிட்டல் எல்லுங்கிற டைமென்ஷனல் சிம்பிள் வரும், கேபிட்டல் எல் பவர் 1 இன்ட்டு பிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் எல் பவர் 1. ஓகே, ஸோ டைமென்ஷனல் சிம்பிளாக வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டெப் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அப்படி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு எல் ஸ்கொயர் வரும். ஓகே, ஏன்னா இந்த எல் பவர் 1 எல் பவர் 1 நீங்கள் மல்டிப்ளேஷன் பண்ணும் போது வந்து உங்களுக்கு எல் ஸ்கொயர் வரும். ஸோ இப்படி தான் வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து இந்த மூணு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டைமென்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டைமென்ஷன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 தான். ஸோ டைமென்ஷன் இஸ் 2. ஓகே, ஸோ டைமென்ஷனுங்கிறது வந்து என்னன்னா 2. ஸோ இப்படி தான் வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்னு வரலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வால்யூம். ஓகே ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வால்யூமுடைய ஃபார்முலா எழுதலாம். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னு கேட்டிங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். நீங்கள் வந்து கிளாஸ் 9th 10thலேயே படிச்சிருப்பீங்க, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இது மூணுத்துடைய டைமென்ஷனல் சிம்பிள் எழுதணும். ஸோ லென்த்து பிரெத்து ஹைட்டு மூணுமே என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து லென்த்து தானே. ஸோ அதனால் வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து எல் பவர் 1 இன்ட்டு எல் பவர் 1 இன்ட்டு எல் பவர் 1. ஓகே, ஸோ அப்படி பண்ணும்போது 3 1 இருக்குதா. ஸோ அப்போ 1 + 1 + 1 டோட்டலாக வந்து எல் பவர் 3 வரும். ஓகே, ஸோ டைமென்ஷனுங்கிறது இங்கே என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லோடைய டைமென்ஷனுங்கிறது என்னதுன்னா இஸ் 3. ஓகே, ஸோ டைமென்ஷனுங்கிறது 3. ஸோ இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பீடுக்கு வரலாம். ஸோ பேசிக்காக வந்து ஸ்பீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீடுடைய ஃபார்முலா என்னது, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகே, டிங்கிறது டிஸ்டன்ஸ், அதே நேரத்தில் டிங்கிறது டைம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து அப்படியே டைமென்ஷனல் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா டிஸ்டன்ஸுங்கிறது என்ன, ஒரு லென்த்து தானே. ஸோ அப்படின்னா வந்து உங்களுக்கு டிங்கிறது வந்து உங்களுக்கு எல் பவர் 1 ஆகும். ஓகே, ஏன்னா டிஸ்டன்ஸுங்கிறது லென்த்து, ஒரு குறிப்பிட்ட லென்த்து. எதே நேரத்தில் டிங்கிறது என்னது, டிங்கிறது டைம். ஸோ இது வந்து என்னன்னா டி பவர் 1 வரும். ஓகே, ஏன்னா டைமுங்கிறது ஒரு டைமென்ஷனல் சிம்பிள் தான். ஸோ இப்படி வரும்.
நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டெப் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும், அதாவது இந்த டி பவர் ஒன்னை அப்படியே மேலே கொண்டு வரணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா வந்து எல் பவர் ஒன் டி பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும். ஓகே, ஏன்னா கீழே உள்ளது மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும், அதாவது பிளஸ் மைனஸ் ஆகும். அதனால வந்து என்ன கேட்டிங்கன்னா மைனஸ் ஒன் வந்துருக்கு. ஸோ இங்கே வந்து டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைமென்ஷன் இஸ் ஒன் அதுக்கப்புறம் மைனஸ் ஒன், இதுதான் வந்து என்ன கேட்டிங்கன்னா டைமென்ஷன். ஒன்னுங்கிறது லென்த்துடைய டைமென்ஷன், மைனஸ் ஒன்னுங்கிறது டைமுடைய டைமென்ஷன். ஸோ இதுதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டியோடைய டைமென்ஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ பேசிக்கா வந்து வெலாசிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெலாசிட்டியுடைய ஃபார்முலா என்னதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஓகே, ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஓகே, ஸோ ஸ்பீடு வெலாசிட்டி இதோட டிஃபரன்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெசன்ல பார்ப்போம். ஸோ இப்போ பேசிக்கா ஃபார்முலா மட்டும்தான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் முக்கியம் டைமென்ஷன் கண்டுபிடிக்க. ஸோ ஃபார்முலா நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கரெக்டா. ஸோ அப்படின்னா வந்து இதுவும் எல் பவர் ஒன் தான். இதே நேரத்தில் வந்து டைமுங்கிறது என்னது, டைமுங்கிறது டி பவர் ஒன். ஓகே, ஸோ அப்படின்னா வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணும் போது எல் பவர் ஒன் டி பவர் மைனஸ் ஒன்னு வரும். ஸோ டைமென்ஷன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து டைமென்ஷன் இஸ் ஒன் கமா மைனஸ் ஒன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல, என்னடா வெலாசிட்டியோடைய டைமென்ஷனும் ஸ்பீடோட டைமென்ஷனும் சேமா இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் ஒன்றும் யோசிக்கலாம் தேவையில்ல. உங்களுக்கு வந்து சில குவான்டிட்டியோடைய டைமென்ஷன் சேமாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அதில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரி பண்ணுறதுக்கு தேவையில்ல, இப்படியும் வரலாம். ஓகே, இதோட டைமென்ஷனும் இதோட டைமென்ஷனும் சேமாக இருக்கல, இந்தமாரி கேசஸும் இருக்கு. ஓகே, சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து செம்முக்கு வரலாம். ஸோ ஃபிஃப்த் செம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா டென்சிட்டி. ஸோ டென்சிட்டினா என்ன கேட்டிங்கன்னா டென்சிட்டியுடைய ஃபார்முலா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம். ஓகே, எம்ங்கிறது மாஸ், விங்கிறது வால்யூம், வெலாசிட்டி கிடையாது வால்யூம். ஓகே, நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும் போது மாஸுங்கிறத வந்து நீங்கள் டைமென்ஷனல் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா வந்து கேபிட்டல் எம் பவர் ஒன்று வரும். இதே நேரத்தில் வந்து நீங்கள் இந்த வி அதாவது வால்யூம்ங்கிறத வந்து டைமென்ஷனல் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எல் பவர் த்ரீ வரும். ஏன்னா நம்ம தானே ஆல்ரெடி வால்யூமுடைய டைமென்ஷனல் சிம்பிளை வந்து டைமென்ஷன் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அதனால தான் எல் பவர் த்ரீன்னு சொல்கிறோம். ஓகே, ஆனால் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு அது மூணுத்துடைய அந்த டோட்டல் டைமென்ஷனல் சிம்பிள் எல் பவர் த்ரீயாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வந்து இந்த எல் பவர் த்ரீ அப்படியே மேலே போகும். ஸோ அப்படின்னா எம் பவர் ஒன் எல் பவர் மைனஸ் த்ரீன்னு வரும். ஓகே, ஸோ அப்படின்னா வந்து ஸோ டைமென்ஷன் இஸ் ஒன் அதுக்கப்புறம் மைனஸ் த்ரீ, இதுதான் வந்து நான் கேட்டிங்கன்னா டைமென்ஷன். ஒன்னுங்கிறது மாஸுடைய டைமென்ஷன், மைனஸ் த்ரீங்கிறது லென்த்துடைய டைமென்ஷன். ஓகே, சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு மொமெண்டமுக்கு வரலாம். ஸோ பேசிக்காக மொமெண்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொமெண்டமுடைய ஃபார்முலா என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஓகே, இதுதான் வந்து நான் கேட்டிங்கன்னா மொமெண்டம். ஸோ இதெல்லாம் நாம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா நீங்கள் கிளாஸ் நைன்த்தில் படிச்சிருப்பீங்க. மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது மாஸ் இன்டு வெலாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸுங்கிறது வந்து கேபிட்டல் எம் பவர் ஒன் கரெக்டாக, கேபிட்டல் எம் பவர் ஒன். இது நேரத்தில் வெலாசிட்டிங்கிறது எல்டி மைனஸ் ஒன், ஏன்னா நம்ம பார்த்தோம் கரெக்டாக வெலாசிட்டிங்கிறது எல்டி மைனஸ் ஒன்னு. ஸோ வெலாசிட்டிங்கிறது எல்டி மைனஸ் ஒன். ஸோ அப்படி இருக்கும் போது இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எம் பவர் ஒன் எல் பவர் ஒன் டி பவர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது வரும். ஸோ டைமென்ஷன்கிறது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைமென்ஷன் இஸ் ஒன் ஒன் மைனஸ் ஒன், இதுதான் வந்து நான் கேட்டிங்கன்னா டைமென்ஷன். ஓகே, சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆக்சலரேஷனுக்கு வரலாம். ஸோ பேசிக்கா ஆக்சலரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோடைய ஃபார்முலா என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஓகே, விங்கிறது வெலாசிட்டி, டிங்கிறது டைமு. ஸோ வெலாசிட்டிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எல்டி மைனஸ் ஒன், அதே நேரத்தில் டைமுங்கிறது டி பவர் ஒன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு எல்டி மைனஸ் ஒன் இன்டூ டி மைனஸ் ஒன்னு வரும். ஸோ அப்படின்னா
t power minus 1, t power minus 1, minus 1 minus 1 is the minus 2 kudukum. Okay, so apina vande lt minus 2 varum. So idhuda vande nana acceleration odaya dimension and dimensional symbol. So dimension eduthukittingna dimension mattum pathingna 1 and inga 1 varum, 1 and minus 2. Okay, so idhuda seri. Okay, namma next force ku varalam. So basically फोर्स इंपार्ट फोर्स बेस पनी नरेया फॉर्मुलास वरुम क्वेश्चन फोर्स बेस पनी केकलाम फोर्स इंपार्ट सो बेसिका फोर्स फोर्स फॉर्मुला फोर्स इज इक्वल टू मास इनटू एक्सेलरेशन ओके मोमेंटम मास इनटू वेलोसिटी फोर्स मास इनटू एक्सेलरेशन ओके மாஸ்ங்கிறது m பவர் 1 வரும் அதே நேரத்துல ஆக்சலரேஷன்ங்கிறது வந்து என்னன்னா l பவர் 1 t பவர் minus 2 வரும் நம்ம இப்பதானே பார்த்தோம் சோ அப்படினா வந்து உங்களுக்கு நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது வந்து m பவர் 1 l பவர் 1 t பவர் minus 2 னு வரும் சோ டைமென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கனா டைமென்ஷன் இஸ் 1 1 minus 2 ஓகே சோ இதுதான் வந்து நான் கேட்டிங்கனா டைமென்ஷன் ओके सो क्लियरा புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க வந்து இந்த டைமென்ஷன் அண்ட் டைமென்ஷனல் சிம்பல் இருக்குல இத வந்து நான் கேட்டிங்கனா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகே ஏனா வந்து இது இம்பார்ட்டன்ட் ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம் ஏனா இத நீங்க இப்ப மக்கப் பண்ணிட்டீங்கனா வந்து வரப்போற ஃபார்முலால நீங்க திருப்பி கண்டுபிடிக்க தேவல டைரக்டா இத மக்கப் பண்ணனால டைரக்டா போட்டுக்கலாம் ஓகே சரி ஓகே சோ நம்ம நெக்ஸ்ட் 9th சம்க்கு வரலாம் சோ 9th சம் என்னது கேட்டிங்கனா வந்து சார்ஜ் सो चार्जिंग तिटीना चार्ज फार्मुला कटी करंट इनटू टाइम ओके करंट इनटू टाइम इतना वो ना कटीना चार्ज फार्मुला सो बेसिका करंट अब कटी करंट एम्पेयर ए पावर वन एना कटी नंब அந்த டைமென்ஷனல் சிம்பல்ல பார்த்தோம் கரெக்ட்டா எலக்ட்ரிக் கரண்ட்க்கு ஏங்கிறது வரும் சோ எலக்ட்ரிக் கரண்ட் கரண்ட்ங்கிறது இருக்குல சோ நால ஏ பவர் 1 கொடுத்துறோம் இன்டு டி பவர் 1 சோ சிம்பிளிஃபை பண்ணும்போது வந்து ஏ பவர் 1 டி பவர் 1 னு வரும் சோ டைமென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கனா டைமென்ஷன் இஸ் 1 1 ஓகே சோ இதுதான் நெக்ஸ்ட் நம்ம வொர்க் டன்க்கு வரலாம் சோ பேசிக்கா வொர்க் டன் எடுத்துக்கிட்டீங்கனா work done ஓட ஃபார்முலா என்ன கேட்டிங்கனா work done is equal to force into displacement force into displacement okay இதுதான் வந்து நம்ம work done ன்னு சொல்லுவோம் சோ இத வந்து நீங்க டைமென்ஷனல் சிம்பலா கன்வர்ட் பண்ணீங்கனா வந்து forceங்கிறது m power 1 l power 1 t power minus 2 சோ நான் மக்கப் சொன்னல அது வந்து என்னன்னா இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ்க்கு ஃபோர்ஸ் வரும் சோ அதனால தான் இதே நேரத்துல வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் எடுத்துட்டீங்கனா அது l power 1 ஓகே சோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கனா வந்து m power 1 l power 2 t power minus 2 னு வரும் ஓகே சோ டைமென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கனா டைமென்ஷன் இஸ் 1 2 minus 2 இதுதான் வந்து நான் கேட்டிங்கனா டைமென்ஷன் ஓகே சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வரலாம் சோ பேசிக்கா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எடுத்துக்கிட்டீங்கனா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா சோ இப்ப நடத்துறல வந்து உங்களுக்கு நிறைய கோஸ்டின் அதாவது நிறைய ஃபார்முலாஸ் வந்து தெரியாம இருக்கலாம் இப்போ இந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு தெரியும் கேட்டிங்கனா ஜஸ்ட் டோன்ட் பானிக் ஏன்னா நீங்க கிளாஸ் 12th முடிக்கும்போது ఫిజిక్స్ முடிக்கும்போது என்னன்னா நீங்க கன்ஃபார்மா எல்லா ஃபார்முலாஸே தரவா இருப்பீங்க ஓகே சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபார்முலாஸ்ல கேட்டாலும் உங்களுக்கு வந்து டைமென்ஷன் கண்டுபிடிக்க முடியும் ஓகே சோனால நீங்க இப்ப பயப்பட தேவையில்ல ஓகே சோ ஜஸ்ட் இந்த மாதிரி பிராக்டீஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஓவர் லெசன் முடிச்சதுக்கு அப்புறம் அலவர ஃபார்முலாஸ்லலாம் வந்து என்னன்னா டைமென்ஷன் கண்டுபிடிக்க பாருங்க சோ அப்பவே வந்து நான் நல்லா பிராக்டீஸ் ஆயிடும் ஓகே சோ பேக் டு தி டாபிக் வரலாம் சோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எடுத்துக்கிட்டீங்கனா அதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கனா வந்து வர்க் டிவைடட் பை சார்ஜ் இதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கனா வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா சோ வர்க் டிவைடட் பை சார்ஜ்னா வர்க்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கனா வந்து நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் வர்க் டன்ங்கிறது m power 1 l power 2 t power minus 2 கரெக்ட்டா
இதே நேரத்துல வந்து சார்ஜ் என்னதுன்னு கேட்டிங்கனா வந்து a பவர் 1 d பவர் 1 கரெக்ட்டா சோ இப்போ வந்து இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கனா வந்து m பவர் 1 l பவர் 2 t பவர் -2 into a பவர் -1 t பவர் -1 ஏ -1 னா ரெசிப்ரோக்கல் இருக்குல சோ அதனால சோ இத இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கனா வந்து m பவர் 1 l பவர் 2 t பவர் -3 a பவர் -1 சோ இப்படி வரும் சோ இதுதான் வந்து நான் கேட்டிங்கனா கடைசியா வந்திருக்கிறது சோ டைமென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கனா டைமென்ஷன் இஸ் 1 2 -3 -1 இதுதான் வந்து நான் கேட்டிங்கனா டைமென்ஷன்ங்கிறது ஓகே நம்ம நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வரலாம் சோ பேசிக்கா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனா ரெசிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா நாதுன்னு கேட்டிங்கனா ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் அதாவது பொட்டன்ஷியல்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஓகேயா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிவைடட் பை கரண்ட் ஓகேயா அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிவைடட் பை எலக்ட்ரிக் கரண்ட் ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இதோட ஃபார்முலா நம்ம முன்னாடி தானே பார்த்தோம் எம் பவர் 1 எல் பவர் 2 டி பவர் -3 ஏ பவர் -1 இதுதானே நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஸோ டிவைடட் பை கரண்ட்டுக்கு வரலாம் ஸோ கரண்ட்டோடைய ஃபார்முலா என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஏ பவர் 1 ஓகேயா ஏன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டுங்கிறது வந்து ஒரு டைரக்டான ஒரு டைமென்ஷனல் சிம்பிள் ஸோ அதனால ஏ பவர் 1னு போட்டோம் ஸோ அப்படின்னா இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும் போது இந்த ஏ பவர் 1 மேலே வரும்போது ஏ பவர் -1 மாறும் ஸோ அப்படின்னா வந்து எம் பவர் 1 எல் பவர் 2 டி பவர் -3 ஏ பவர் -2னு வரும் ஓகேயா ஏன் -2னா இந்த ஏ பவர் 1ங்கிறது மேலே வரும்போது ஏ பவர் -1னு வரும் ஏ பவர் -1 இன்ட்டு ஏ பவர் -1 ஏ பவர் -2 ஸோ அதனால தான் ஸோ டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைமென்ஷன் இஸ் 1 2 -3 -2 இதுதான் வந்து நான் கேட்டிங்கன்னா டைமென்ஷன்ங்கிறது ஓகே நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிங்கன்னா எனர்ஜிக்கு வரலாம் ஸோ எனர்ஜிங்கிறது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம் ஏன்னா வந்து இது எய்ம்ஸ் 2002 கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஸோ பேசிக்கா எனர்ஜியுடைய ஃபார்முலா என்னதுன்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டு டைம் இதுதான் எனர்ஜியுடைய ஃபார்முலா பேசிக்கா பவருங்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் டிவைடட் பை டைம் அதுதான் வந்து நான் கேட்டிங்கன்னா பவர் ஸோ இன்டூ டைம் ஸோ இப்போ டைமும் டைமும் கேன்சல் ஆயிரும் ஸோ அப்படின்னா வெறும் ஒர்க் வரும் ஒர்க்குங்கிறது வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து எம் பவர் 1 எல் பவர் 2 டி பவர் -2 ஓகே டி பவர் -2 இதுதான் வந்து என்னன்னா ஒர்க்குங்கிறது ஸோ அப்படி இருக்கும்போது டைமென்ஷன்ங்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து டைமென்ஷன் இஸ் 1 2 -2 இதுதான் வந்து நான் கேட்டிங்கன்னா டைமென்ஷன் ஓகேயா ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட் ஓகேயா ஸோ பேசிக்காக டெம்பரேச்சர் கிரேடியன்ட்டுங்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட் ஓகேயா டெம்பரேச்சர் கிரேடியன்ட்டுங்கிறது அதோட ஃபார்முலா என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து டெம்பரேச்சர் டிவைடட் பை லென்த் ஸோ பேசிக்காக கிரேடியன்ட்னு வந்தாலே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லென்த்துங்கிறது வரும் ஓகே ஃபார்முலாவில் அதாவது கிரேடியன்னா சேஞ்ச் இன் பிளேஸை தான் நம்ம கிரேடியன்ட்னு சொல்லுவோம் ஸோ சேஞ்ச் இன் பிளேஸ்னா லென்த்து டெம்பரேச்சர் கிரேடியன்னா டெம்பரேச்சரில் சேஞ்ச் இன் பொசிஷன் இருக்குது ஸோ அதனால டெம்பரேச்சர் பை லென்த்னு கொடுத்துருக்கோம் ஓகே அதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க ஃபிசிக்ஸில் ஸோ இப்போ டெம்பரேச்சருங்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா கே பவர் 1 ஸோ கேங்கிறது டைமென்ஷனல் சிம்பிள் இதே நேரத்தில் லென்த்துங்கிறது எல் பவர் 1 ஸோ அப்படின்னா டோட்டலாக பார்க்கும்போது வந்து என்ன கேட்டிங்கன்னா கே பவர் 1 எல் பவர் 1 வரும் ஸோ டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைமென்ஷன் இஸ் 1 சாரி -1 இந்த எல் பவர் -1 வரும் 1 -1 ஓகே ஸோ இங்கே -1 வரும் ஸோ மறந்துட்டேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வரலாம் ஸோ நீங்கள் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டீங்கன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது எய்ம்ஸ் 2000லேயும் நீட் 2004 1992லேயும் கேட்டிருக்காங்க ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் அதனால் நீங்கள் இந்த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கன்ஃபார்மாக படிக்க வேண்டிய ஒரு டைமென்ஷன்னே சொல்லலாம் ஸோ பேசிக்காக கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இதோடைய ஃபார்முலா என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ் ஸ்கொயர் டிவைடட் பை மாஸ் ஸ்கொயர்
இதுதான் வந்து என்ன கேட்டிங்கன்னா அதோட ஃபார்முலா. ஸோ ஃபோர்ஸுங்கிறது வந்து என்ன, அது m1 l1 t பவர் -2, கரெக்டாக இதுதானா ஃபோர்ஸுங்கிறது. இதே நேரத்தில் ரேடியஸுங்கிறது l2, கரெக்டாக டிவைடட் பை மாஸுங்கிறது m2, கரெக்டாக. ஸோ அப்படின்னா இதை நீங்கள் ஒன்றும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது வந்து நான் கேட்டிங்கன்னா m1 l1 t பவர் -2 l2 m-2 m-1, அதே நேரத்தில் l3 t பவர் -2 வரும். ஓகே, ஸோ இப்படி வரும். ஸோ டைமென்ஷனுங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா டைமென்ஷன் இஸ் -1 3 -2, இதுதான் வந்து நான் கேட்டிங்கன்னா டைமென்ஷன். ஓகேயா, சரி ஓகே. நம்ம நெக்ஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம் வரலாம். ஸோ பேசிக்காக ஆங்குலர் மொமெண்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம், ஏன்னா இது நீட் 1988 கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக ஆங்குலர் மொமெண்டம்ங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோடைய ஃபார்முலாங்கிறது வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து மாஸ் இன்டூ வெலாசிட்டி இன்டூ ரேடியஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு புதுசாக இருக்கும். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கிரேடியன்ட், ஆங்குலர் மொமெண்டம் எல்லாம் புது டாபிக்ஸ் தான். பட் டோன்ட் வரி, இது லெசன் வரும்போது சொல்கிறேன். ஸோ பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மாஸுங்கிறது வந்து என்னன்னா m⁻¹ இன்டூ வெலாசிட்டிங்கிறது lt-1 இன்டூ ரேடியஸுங்கிறது அதுவும் எல்லு தான், ஏன்னா ரேடியஸுங்கிறது ஒரு லென்த்து தானே, ஸோ அதுவும் எல்லு தான். ஸோ அப்படின்னா நீங்கள் டோட்டலாக பார்க்கும்போது என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து m⁻¹ l²t பவர் -1 வரும். ஸோ இதுதான் வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து ஆங்குலர் மொமெண்டம். இதுவும் வந்து நான் கேட்டிங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம். ஸோ டைமென்ஷனுங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆங்குலர் மொமெண்டமை பொறுத்த வரைக்கும் 1 2 -1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம டார்க்குக்கு வரலாம். ஸோ டார்க்னா நான் கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிற லெசனில் படிப்பீங்க. ஸோ அது பேசிக்காக அது ஒரு குவான்டிட்டி. ஓகே, இந்த டார்க்குங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா டார்க்குடைய ஃபார்முலா என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ரேடியஸ் இன்டூ ஃபோர்ஸ், அதுதான் வந்து நான் கேட்டிங்கன்னா டார்க்கு. ஸோ ரேடியஸ் இன்டூ ஃபோர்ஸ்னா ரேடியஸுங்கிறது l⁻¹ ஃபோர்ஸுங்கிறது வந்து என்னன்னா m⁻¹ l⁻¹ t பவர் -2. ஸோ அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து m⁻¹ l⁻¹ 2 t பவர் -2 வரும். ஸோ இதுதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டார்க்குடைய இந்த டைமென்ஷனல் ஃபார்முலான்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் டைமென்ஷனுங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா டைமென்ஷன் இஸ் 1 2 -2. ஓகே, நெக்ஸ்ட்டு கடைசியாக பார்க்க போகிற இந்த ஃபார்முலாங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி. ஸோ பேசிக்காக ஃப்ரீக்வன்சின்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து 1 ÷ டைம் பீரியட். ஓகே, 1 ÷டைம் பீரியட். ஸோ பேசிக்காக டைம் பீரியடுங்கிறது வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா டைம் தான். ஸோ அப்படின்னா வந்து உங்களுக்கு 1 ÷ t பவர் 1, கரெக்டாக. ஸோ அப்படின்னா டி பவர் ஒன் மேலே போகும்போது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா t⁻¹ வரும். 1 t⁻¹ வரும், 1ங்கிறது கான்ஸ்டன்ட்னால அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அப்படின்னா டைமென்ஷனுங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ டைமென்ஷன் இஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா ஆங்குலர் மொமெண்டம் டிவைடட் பை ஃபோர்ஸு, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் எனர்ஜி டிவைடட் பை டென்சிட்டி, நெக்ஸ்ட் கடைசி க்வெஸ்சன் என்னன்னா ஸ்பீடு டிவைடட் பை வெலாசிட்டி. ஸோ இது அஞ்சுத்தோடைய இந்த 5 க்வெஸ்சனோடைய அந்த டைமென்ஷனை வந்து என்ன கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சி கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஓகே, அந்த 5 டைமென்ஷனுங்கிறது ஸ்டெப்ஸ்லாம் தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாக டைமென்ஷன் மட்டும் சொன்னால் போதும். ஸோ இந்த 5 நம்ம டைமென்ஷனுங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குவான்டிட்டியோடைய டைமென்ஷனை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கிளியராகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து என்னதுன்னு கேட்டிங்கனா இந்த டைமென்ஷனை வச்சு எப்படி ஒரு ஈக்குவேஷனை செக் பண்றது இந்த கான்செப்ட்க்கு வரலாம் ஓகேயா சோ அந்த வீடியோ வந்து நீங்க மறக்காம பார்க்கணும்னு நினைச்சீங்கனா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் வந்து நான் இந்த மாதிரி எப்பப்பலாம் வந்து எஜுகேஷனல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேனோ அது உங்க போனுக்கு உடனுக்குடன் வரும் फ्रेंड्स நீங்களும் அதை பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நினைச்சீங்கனா மறக்காம உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் வந்து உங்க फ्रेंड्सும் இந்த ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க சோ थैंक यू फॉर वाचिंग फ्रेंड्स बाय बाय